ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு வந்து வெங்காய பூவரை செய்ய போகிறேன். இந்த வெங்காயம் வந்து நான் 10 வெங்காயம்ங்கிற சின்ன சாடியில் வந்து போட்டேன். நான் அதுவில் வந்த வெங்காய பூ தான் இது. கடையில் வேண்டினா நல்ல பெருசாக இருக்கும், இது வந்து சின்னதாக தான் இருக்குது. என்னடா சாடியில் போட்டபடியா இந்த 10 வெங்காயத்தில் வந்த பூவும் வெட்டி வச்சுருக்கிறேன். சின்னனா ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், சின்ன சின்னனா வெட்டி. 3 செத்தல் மிளகாயும் சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கு. அதோட வந்து 150 கிராம் இறால் எடுத்து அதையும் சின்ன சின்னனாக வெட்டியிருக்கு. கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய்ப்பு. இப்போ வந்து அடுப்பை போட்டுட்டு சட்டியை வச்சுட்டு வதக்குறதுக்கு தேவையான எண்ணெயை விடுங்கோ. அரைத்தே கரண்டி கடுகு போடுங்கோ. கடுகு வடித்த பிறகு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து போடுங்கோ. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. செத்தன் மிளகாயும் சேர்த்து போடுங்க. போட்டுருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் போடுங்க. இப்படி கொஞ்சம் பொன்னுரமாக வந்த பிறகு இந்த ராலை போடுங்கல்ல அதுக்குள்ள. காலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அரை தேக்கரண்டி உப்பு போடுங்கோ. உப்பை வந்து பார்த்து போடுங்கோ, கூட போட்டால் நல்லா இருக்காது. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த வெங்காய பூவையும் போடுங்க சேர்த்து. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காய பூவுக்கு கூடுதலாக எல்லோரும் வாள் போடுறதில்லை, தேங்காய்ப்பு மட்டும் போட்டு வதக்குறத. வாள் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய பூ வந்து சின்னனாக இருக்கிறபடியாக தான் வாள் வந்து கூடுதலாக தெரியுது. பெரிய வெங்காய பூ போட்டால் நல்ல இதாக தெரியும். இது வந்து வீட்டில் செய்தது தானே. தேங்காய்ப்பையும் போடுங்க சேர்த்து. தேங்காய்ப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய்ப்பை போட்டு மிக்ஸ் பண்ணின அப்புறம் இதுக்கு தூள் வந்து அரை மேசக்கரண்டி தான் போட போகிறேன். கூடுதலாக தேவையில்லை, நான் கொஞ்சமாக தானே செய்வது. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ரால் போட்ட வெங்காய பூரடி ஆகிட்டது. ரால் போட்ட வெங்காய பூ வர ரெடி ஆகிட்டது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் செய்து வரங்கோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.